ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சேனல். நானும் உங்கள் மேசன். வெல்கம் பேக் டு த டெரஸ்டாக் எபிசோட் 12. கரெக்டாக 12 தானே? 12. எஸ். இன்றைக்கி நம்ம என்ன இது பார்க்க போகிறோம் பார்த்தா, ஒரு ஐபிஎல் சீரீஸை பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஒரு 3-2 மந்த்ஸ் இருக்குமா, 2 மந்த்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஐபிஎல் சீரீஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் டெரஸ்டாக்கில். மேபி நடுவில் வந்து நாங்கள் ஏதாவது முக்கியமான விஷயம் ஏதாவது நடந்ததுன்னா அதை பற்றி நாங்கள் வந்து எடுத்து போட ட்ரை பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வந்து மேட்ச் நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி வந்து சிஎஸ்கே விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ், அதை பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் மெயினாக போன மேட்ச் நாங்கள் வந்து சொல்லியிருப்போம், இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம் சென்னை ஜெயிக்கும் அப்படிலாம் சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் இந்த மேட்ச் பற்றி பேச போகிறோம். அண்ட் போன மேட்ச் என்னென்னலாம் நடந்தது, நாங்கள் சொன்னதெல்லாம் என்னென்ன நடந்தது அப்படின்றத பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு போன மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்னை கண்டிப்பாக ஜெயிக்கும்னு நாங்கள் 3 பேருமே சொன்னோம். அதே மாதிரி ஜெயிச்சிருச்சு. ஆனால் இவ்வளோ ஈஸியாக ஜெயிக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஈஸியாக கடைசியில் நிறையா விக்கெட்லாம் உண்டுது, பட் இருந்தாலும் அது ஒரு ஈஸி மேட்ச் தான். அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு பேச போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து அரவிந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் போன மேட்ச் ப்ரெடிக் பண்ணது வந்து சிஎஸ்கே தான் வின் பண்ணணும்னு ப்ரெடிக் பண்ணால் அதுமாரி வின் ஆகிடுச்சு. ஆனால் யாருமே நினைக்கல இவ்வளோ ஈஸியாக வின் பண்ணுவோம், ஒரு ஈஸியான மேட்ச் தான். மேட்ச் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ப்ரெஷரே இல்லை, ஜாலியாக மேட்ச் பார்த்தோம். ஆனால் நான் ஒரே ஒரு தப்பான விஷயம் தான் ப்ரெடிக் பண்ணேன். நான் வந்து நம்ம எல்லாருமே நினச்சோம் ஹை ஸ்கோரிங் கேம்னு நினச்சோம், ஆனால் அது லோ ஸ்கோரிங் கேமாக போயிடுச்சு. அது ஒன்று. அப்புறம் சஹாரை உட்கார வச்சுட்டு கேஎம் ஆசிஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சஹார் தான் வந்து 4 விக்கெட் எடுத்துட்டு திடீர்னு செம்மையான பவுலிங், செம்மையாக பவுலிங் போட்டார். அந்த அகர்வாலுக்கு போட்ட பால் தான் வந்து இது வரைக்கும் பால் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி, டெலிவரி ஆஃப் த டோர்னமெண்ட்டுன்னு சொல்லலாம், சரியான பால். ஸோ சஹார் வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணார். அது ஒன்று நான் தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் மேட்ச் இப்படி போனது எனக்கு நல்லா இருந்துச்சு பார்க்க. நீங்கள் அதே தான் ஹை ஸ்கோர் கேமாக எதிர்பார்த்தோம். அது இல்லாமல் நம்ம டாஸ்லேருந்தே பேசணும், நம்ம வந்து சேசிங் எடுத்தால் தான் ஜெயிப்போம், அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிட்டோம். நம்ம வந்து இந்த வாட்டி இதையும் வச்சுப்போம், டாஸ் யார் வின் பண்ணுவோம் அதையும் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அது ஒரு நல்ல இதுவாக இருக்கும். ஓகேவா? அடுத்து நான் என்ன நினச்சேன்னா, நான் கண்டிப்பாக மும்பை வந்து ஒரு பேட்டிங் பிச்சு நம்ம சொல்லலாம், கிட்டத்தட்ட 190 பஞ்சாப் அடிச்சிருந்தா 200 இல்லை 190 அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா ஸ்கோரே 109 ஸோ ரொம்பவே இதுவாக இருந்தது பார்க்கவே. போன மேட்ச்ல எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் விக்கெட் விட்டாங்க சேஸ் பண்ணுறதுல. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ரன் ரேட் அதிகமாக அடிக்கணும்னு நினச்சாங்க போல. அதிக இதில் அது அழகாக அடிச்சிருந்தாலே இதாக இருந்திருக்கும். மொயின் அலி வந்து ஒரு 6 அடிச்சார், அடுத்து அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகிட்டாரு. ஆனால் அம்பாத்தி ராய்டு வந்து தூக்கி தேவையில்லாத ஷாட், அதெல்லாம் வந்து மொயின் அலி அவுட் ஆனாலும் ஒத்துக்கலாம், அவர் நல்லா அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே ட்ரை பண்ணாரு. ஆனால் ராய்டு பண்ணது வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரைனா பவுன்சர் போட்டு அவுட் ஆகிட்டாங்க அவரை. ட்ரை பண்ணல, ராய்டு தான் தேவையில்லாத அவுட்டு. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கணும், தேவையில்லாமல் விக்கெட் விடுறது. ரன் ரேட்டு பார்க்கலாம், இருந்தாலும் நம்ம 13 ஓவர் 14 ஓவர் எப்படி வின் பண்ண போகிற மேட்ச் தான், அதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அவங்க. மொயின் அலியோட பேட்டிங் போன மேட்ச் செம்மையா இருந்துச்சு. டியூப்ளிசிட்டிலேருந்து ப்ரெஷர் அப்படியே எடுத்துட்டாரு. அப்பப்போ 4-6 அடிச்சு வந்த 2 4 அடிச்சார் ஃபர்ஸ்ட்டு. அது ரெண்டுமே செம்மையான 4, கரெக்டாக டைம் பண்ணி கேப்பில் அடிச்சு விட்டாரு. கைக்வாட் வேற சரியான, கைக்வாட் வேற உத்தப்பாக்கு அவரோட ஸ்பாட்டை விட்டுட்டு இருக்காரு. உத்தப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, எப்படா இடம் கிடைக்கணும். இப்போ கிடைச்சா உத்தப்பா விட மாட்டாரு. ஸோ கைக்வாடுக்கு இன்னும் ஒரு 2 மேட்ச் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நிறைய பால் வர பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். நம்ம சென்னை பிச்சில் விளையாடுறப்ப நல்லா விளையாண்டாரு, பட் ஸ்கோர் போர்டு ப்ரெஷரே இல்லாத மேட்ச்லேயும் அவர் வந்து அவரே ப்ரெஷர் எடுத்துக்கிட்டாரு போல, நிறைய பால் டாட் போட்டு. ஆனால் பார்ப்போம், அவர் ஒரு யங் டேலண்ட்டு, கண்டிப்பாக அவர் வந்து ஒதுக்கி வைக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் சான்ஸ் தரணும். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அதே போல டி பிளஸ்ஸையும் அவுட் ஆகல, ஏன்னா எப்பயுமே அது எதனால அவர் வந்து அவுட் ஆகலன்னா, வர்ற பேட்ஸ்மேன் வந்து அடிச்சு அவுட் ஆகிட்டாங்கன்னா இவர் மேலே பிளஷர் ஏறிடும், இவர் அடிக்க பார்த்து அவுட் ஆகிடுவார். பட் வரவங்களாம் கொஞ்சம் அடிக்கிறதுனால இவரும் கொஞ்சம் தொட்டு தொட்டு விட்டு ரன்னு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டே இருந்தார். அது ஒரு நல்லது. அதுமாரி ஜடேஜா தான் போன மேட்ச் வேற லெவல், ஒரு ஃபீல்டிங் ரன் அவுட், கேஎல் ராகுலோட ரன் அவுட் இல்லைடா வேற ஏதாவது, கேட்சை நல்லா பிடிச்சாரு. ஏன்னா அந்த ஃபீல்டிங் ரன் அவுட் தான், ரன் அவுட் பார்க்குறோம் நம்ம நிறைய ரன் அவுட் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜடேஜாவோட ஃபீலிங்கும் நல்லா இருந்துச்சு போன மேட்ச். அடுத்த மேட்ச்சில் இப்போ இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் டாஸ் ஃபஸ்ட்டு யார் வின் பண்ணுவா? டாஸ் இயற்கை தான், தோனி தான் வின் பண்ணார். நான் கண்டிப்பாக சொல்லுவேன் தோனி தான். சரி, ஒரு 50-50 தான் இருந்தாலும் நான் தோனி தான் வின் பண்ணுவார் கண்டிப்பாக. ஓகே, அதுவும் மும்பையில் தான் நடக்க போகுது. பிச்சு எப்படி ஸ்லோவாக இருக்க போதா எப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு பேட்டிங் பிச்சு அப்படின்னு நினச்சி நம்ம பேசினோம், கடைசியில் செம்ம ஸ்லோ பிச் ஆகிடுச்சு. அவங்க எப்படி பிச்சு போகிறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து பார்த்துட்டுலாம் சொல்கிறது இல்லை. ஸோ நம்ம பழைய மேட்சை வச்சு பார்த்து சொன்னோம், ஆனால் அவங்க பிச்சை மாற்றிட்டாங்க டக்குன்னு. டீம் 11ல யார் யார் இருப்பான்னு நினைக்கிறேன்? சிஎஸ்கேல எந்த சேஞ்சஸும் இருக்காது. தோனி வந்து வின் பண்ணிட்டா அந்த காம்பினேஷன் விட மாட்டார். கைக்வாடுக்கு இன்னும் ஒரு சான்ஸ், அட்லீஸ்ட் 2 சான்ஸாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்கேல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ராஜஸ்தானில் பென் ஸ்டோக்ஸ் இல்லை.
பென் ஸோ போன மேட்சே இல்லை. ஆமாம் போன மேட்சே இல்லை, டேவிட் மில்லர் தான் ஆனார். ஸோ எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான்லேயும் எந்த சேஞ்சஸ் ஒரு ஃபிங்கர் இன்ஜுரி ராஜஸ்தான்லேயும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அவங்களும் ஒரு வின்னிங் இதுலேருந்து வராங்க, அவங்களும் இன்னிங் ஸ்டிக்கில். ஸோ அவங்களும் எந்த சேஞ்சஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரெண்டு டீமும் அதே சேஞ்ச் தான், போன மேட்ச் ஆனால் அதே டீம்ஸ் தான் ஆடுவோம் ரெண்டுமே. சேம் பாயிண்ட் தான், சேஞ்சஸ் இருக்கான்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா வின் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே, அதே டீமோட தான் போவாங்க எனக்கு தெரிஞ்சு. அடுத்து வந்து ப்ரெடிக்ஷன், இப்போ என்ன ஸ்கோர் அடிப்பாங்க சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆனால் என்ன ஸ்கோரு, அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆனால் என்ன ஸ்கோர். அதை நம்ம பார்க்கும் போது மும்பை பவுலிங் பிச் ஆகிடுச்சு. நேற்று நடந்தது சென்னையில் நடந்துச்சு நினைக்கிறேன், தான் நேற்று நடந்த மேட்ச்சு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 150-160 தான் வரும்னு நினைக்கிறேன். லைக் யார் பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ரெண்டு டீமுமே பேட்டிங் வந்து ராஜஸ்தான் வந்து சாம்சன் மேலே ரொம்ப இதாக இருக்காங்க. சாம்சன் பட்லரும் அடிக்கணும், அப்புறம் மில்லர் வேறு போன மேட்ச் அவர் தான் அடித்தார் மில்லரு. ஸோ பேட்டிங் கொஞ்சம் இருக்குது, இருந்தாலும் அவங்க பேட்டிங் வந்து 200 அளவுக்குலாம் இல்லை, 160 அதுமாதிரி தான். நம்ம ஆனாலும் அதே தான், 160-170 அந்தமாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் அந்த பிச்சில். ஸோ 160-170 அவ்வளோதான். அது பேட்டிங் பிச்சா மாதிரி 200 தாண்டி 160-170 அவ்வளோதான். 160-170 வரும் ஸ்கோரு. நான் டாஸ் ஜெயிச்சு யார் இது பண்ணுறதுன்னு பொறுத்து தான் எனக்கு தெரிஞ்சு. சேசிங் எடுத்தால் தான் கொஞ்சம் இதாக இருக்கும், என்ன ரன் எடுத்தாலும் ஜெயிக்கலாம் அப்படின்னு. எனக்கு சேசிங் டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு தான் ஒரு இதாக இருக்குது. ஆனால் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 160 அந்த ரவுண்டு தான் வரும்னு நினைக்கிறேன் நானும். அதே போல் முந்தானத்தி மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பை விசஸ் இது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அதில் வந்து ரோஹித் சர்மா சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. அது வந்து சென்னை பிச்சு, அது ரெண்டாவது இன்னிங்ஸில் பால் ரொம்ப ஸ்லோவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதை அந்த டாக்டிக்ஸில் அவங்க விளாண்டாங்க. ஆனால் மும்பை பிச்சு வேறு, நம்ம மும்பைக்கு என்ன பிச்சில் இருக்குன்னே தெரில. இப்போ ஒரு மேட்ச் 200, இன்னொரு மேட்ச் 170 ஸோ அது அவங்க வந்து கண்டிப்பாக இன்னொரு டீமை பேட்டிங் ஆட விட்டுட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஆடி பார்ப்பாங்க யார் டாஸ் ஜெயிச்சாலும். சென்னை தெரிஞ்சிருச்சு ஒரே மாதிரி தான் இருக்குது பிச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 6 நல்லா ரன்ஸ் வருது, நல்லா பால் ஹார்டாக இருக்கக்குள்ளே ரன்ஸ் வருது. பால் சாப்பிட்டானோடனே ஸ்பின்னருக்கு நல்லா செட் ஆகிறதுனால ஒரு கடைசி ஒரு 10 ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடிக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் எல்லா டீமும் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்க, இனிமேல் பேட்டிங் எடுப்பாங்க சென்னையில். அதான் ரோஹித் சர்மாவும் பண்ணார் அந்த இதில். அதே போல் இந்த இது பிளே 11 இப்போ போன வாட்டி வந்து ரைனால கொஞ்சம் அடிப்பார் அப்படின்னு நினச்சோம், பட் டக்குன்னு பவுன்ஸ் பால் போட்டு அவுட் ஆகிட்டாங்க. இந்த இதில் யார் யார் என்னென்ன ரன் அடிப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேல மொயின் அலி சம ஃபார்மில் இருக்கார், ரெண்டு மேட்சுமே 30+ அடிச்சிருக்காரு. ஸோ மொயின் அலி, அப்புறம் வந்து ஜடேஜா அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஜடேஜா 25 அது மாதிரி தான் அடிப்பார். ஆனால் மொயின் அலி தான் எனக்கு தெரிஞ்சு அந்த மேட்ச்சில் அடிப்பார்னு நினைக்கிறேன். ராய்டு அடிக்கவும் சான்ஸ் இருக்குது, ஆனால் என்னோட பெட் வந்து மொயின் அலி தான். மொயின் அலி தான் நமக்கு அடிப்பார். பவுலிங்கில் வந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா சஹார் நல்லா போட்டார், அவருக்கு திரும்ப ஒரு ஹெல்ப் கிடைக்குமா இந்த பிச்சில் அப்படின்னு தெரில. அந்த ஹெல்ப் ஸ்விங் இருந்தால் சஹார் போடுவார் நல்லா, இல்லைனா வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் பவுலர் அந்தமாரி பர்ஃபார்ம் பண்ணுற மாரி பவுலர் இல்லை. நான் மோயின் அலி டியூப்ளேசின்னு சொல்லுவேன். மோயின் அலி நல்ல ஃபார்மில் இருக்கார், அவர் ஒரு 50 போடுவார்னு நான் எதிர்பார்க்குறேன். டியூப்ளேசிஸும் நல்லா ஸ்டார்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். வேறு யாரும் தோனி அடிக்கணும் எனக்கு, தோனி பர்சனலாக பார்த்தா, ஆனால் வந்து அடிப்பாரான்னு பார்ப்போம். எனக்கு என்னென்னா இம்மா நாள் ரெண்டு மேட்சாக வந்து கைகோட் வந்து அவ்வளோவா பர்ஃபார்மன்ஸ் காட்டலை. இந்த மேட்ச் ஏதோ ஒரு ஐ மீன் அந்த பிளே 11 இருந்தாங்கன்னா அடிப்பாருன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அடிப்பாருன்னு தோணுது. அதே போல் ரைனாவும் எனக்கு அடிப்பாருன்னு தோணுது. அதே போல் ஃபினிஷிங்கில் தலை டோனி அடித்தா நல்லாயிருக்கும், அடிப்பார். இப்போ வந்து நமக்கு ஃபினிஷர் ஜடேஜா தான், ஜடேஜா தான் சாம்கரன் ஜடேஜா ரெண்டு பேரும் தான் நமக்கு ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ பார்ப்போம். பவுலிங்கை சொல்லி வச்சுனோம்மா. ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பட்லர் அடிக்கலாம், பட்லர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. சாம்சன் ஒரு மேட்ச் அடிச்சிட்டாரு, அவரோட கோட்டா முடிஞ்சிருச்சு இந்த சீசனுக்கு. இனிமேல் அடுத்த சீசன் இல்லை, ஆர்ஜே பாலாஜி சொல்லிடுவாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எப்படி அடிச்சிருவாரு, அடுத்து பார்த்தீங்கன்னா 5-6 அதுலேயே அவுட் ஆகிட்டு போயிடுவாரு. சாம்சன் அடிக்கலாம், அடிக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் என்னோட இது வந்து பட்லர் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். பட்லர் நல்லா அடிக்கணும், கண்டிப்பாக பட்லர் அடிப்பார். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சேட்டன் சகாரியான ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் போட்டுட்டு இருந்தார், அவரும் கிறிஸ் மாரிஸ் ரெண்டு பேரும் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லை இன்னொருத்தர் ரபடா இல்லையாண்ணா அவருக்கும் தெரியும் போடக்குள்ளே, அவர் தெரிஞ்சுதான் போட்டிருப்பாரு கண்டிப்பா. நம்ம கூட பவுலிங்ல அவங்க வந்து சேட்டன் சகாரியா அண்ட் கிறிஸ் மாரிஸ் ரெண்டு பேர் தான் நல்லா போடுவாங்க. எந்த டீம் ஜெயிக்கும்? சிஎஸ்கே தான் வின் பண்ணும் கண்டிப்பாக. சிஎஸ்கே சேசிங் எடுத்தால் வின் பண்ணும். எனக்கும் அதே தான், சிஎஸ்கே வந்து சேசிங் எடுத்தால் கண்டிப்பாக 100% வின்னு.
இருந்தாலும் அப்பப்போ விக்கெட்லாம் விடுறாங்க நடுவில். அவங்கள்ட்ட பஞ்சாப் வச்சிருந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பவுலர் இல்லை. இது ராஜஸ்தான்ட்ட மௌரிஸும் சேர்ந்துருக்காரு, ரெண்டு பேரும் தான் இருக்காங்க. அதே போல் பிச்சையும் அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க இது வந்து இப்படிப்பட்ட பிச்சு அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு தான் இது பண்ணுறாங்க. ஏன்னா சென்னைக்கு வந்து இது மூணாவது மேட்ச்சு மும்பையிலேயே நடக்குது. ஸோ அதனால் மும்பை எப்படி அந்த பிச்சை ரெகனைஸ் பண்ணிட்டு விளையாடுறாங்களோ அதே போல் இவங்களும் ரெகனைஸ் பண்ணிட்டாங்க. பார்ப்போம் எப்படி என்ன நடக்கும். சென்னை தான் வின் பண்ணும். ஓகே, இதோட இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன். அடுத்த சென்னை மேட்ச்சில் பார்க்குறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் வந்து நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணால் நாங்கள் ரீப்ளை பண்ணுவோம். கீழே வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். ஸோ வந்து ஃபாலோ பண்ணி எங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன். பாய் பாய் பாய். ஏய் இல்லி பொள்ளாடுக்கு போட்டான்ல, அதுக்கப்புறமும் போன மேட்ச்லயே போட்டான்டா அவன். பொள்ளாடுக்கு போட்டு அப்புறம் செக் பண்ணாங்க எடுத்து, அது இல்லீகல் டெலிவரியான்னு செக் பண்ணிட்டு ஓகே நார்மல் தான் போட சொல்றாங்க. பொள்ளாடுக்கா? பொள்ளாடு போடுது, நான் பாக்கலாம் மேட்ச் பாக்கலாம். பொள்ளாடுக்கும் போட்டான், அவன் இதெல்லாம் பண்ணல கம்ப்ளைண்ட். நம்ம கெயில் போய் சொல்லிட்டான், அம்பையர் போய் செக் பண்ணான், நமக்கே காமிச்சானுங்க இப்படிதான் வந்து வருது. அதனால ஆனா கெயிலுக்கு போட்டோம் ரொம்ப போடுவான், ஆனா தோல் படிக்கு மேலே அப்படி இப்படி வருது, அப்படியே நேரா வருது அப்படியே.